பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின்ஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். அது போக ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து அப்சைடில் போகுது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஹையர் ஹை கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. பிக் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் சேஃபாக வந்து ட்ரேட் எடுங்க. வழக்கம் போல் 20,000 நோக்கி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக 20 விற்காதீங்க. ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டை கொஞ்சம் முன்னே கொஞ்சம் இயர்லியராகவே வந்து மேபி ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல கண்டிப்பாக வர்றதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தது, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடந்தது, திருப்பி அகைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். ஒரு என்ன ட்ரேட் கிடைக்குதோ கிடைக்கிறத எடுத்துகிட்டு வெளில வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீவியஸ் 2 டேஸாக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பையிங் சைடில் இருந்தது, மறுநாள் ஃபுல்லாகவே செல்லிங் சைடில் நேற்று, ஓகே? அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பெரிய லெவலில் அப்டேட் பண்ணல. காரணம் கரெக்டாக பிக் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணல. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஃபஸ்ட் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன், ஓகேங்களா? இப்போ நிஃப்டியை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு இது வந்து ஒரு டபிள்யூ பட்டன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து நிற்கிது. லாஸ்ட் டைமில் தான் இது நல்லா ஒரு ஏற ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் பிரேக் அவுட் கொடுத்து நிற்கிது. சப்போஸ் கேப் அப்புள்ள ஓப்பன் ஆனால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா டெய்லி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப் சின்ன கேப்பாவது வச்சுருது. லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி வச்சு இங்கே நமக்கு இங்கே முடிக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? அதுதான் கரெக்டு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கணும். சப்போஸ் ஓப்பனிங் இந்த இடத்துக்குள்ளே எங்கிட்ட அது வைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் ரேஞ்ச் வந்து சொல்கிறேன். அந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்குது அப்படின்னா நம்ம அகைன் வந்து பையிங்கில் எதுவும் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 20,000 வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வந்து பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டோ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ இது ஓவராலாக வந்து 15 மினிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன், இங்கே காட்டுறேன் உங்களுக்கு, ஓகே? இந்த மாதிரி இருக்குது பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக இந்த மாதிரி வந்து நிற்கிது. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரேட் எடுங்க. நான் இது மட்டும் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது, ஓகே? இந்த இதில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இப்போது ஒரு கேப் அப் வந்து 19,920 வருது அப்படின்னா மறுபடியும் இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு இப்படி திருப்பி மேலே போதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஒன்று, சப்போஸ் இதை வந்து ஒரு இதில் எடுக்கிறோம் அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துட்டு நிற்கிது, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது, ஓகே? ஸோ பெரும்பாலும் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனும் ரீடெஸ்ட்டும் நடந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போது இது இந்த இதில் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போது அடுத்து போடுற லெவல்ஸ் கொஞ்சம் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள் தான், கொஞ்சம் கவனமாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் தெரிஞ்ச வரைக்கும் தானே அப்டேட் பண்ண முடியும், ஓகே? நான் இதை வந்து டெலிட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தான் இதோ தான் இதே தாங்க. நேற்று அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலே அடுத்து ஃபர்தராக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மேலே போகுது, மேலே போயிட்டு வந்து அந்த 19,836 கரெக்டாக டச் பண்ணிட்டு அங்கேருந்து செல்லிங் அடிச்சு ஆரம்பித்தாங்க. கிராஸை வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து நான் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் இதாகிடுச்சுன்னா கஷ்டன்றதுனால தான் வழக்கம் போல் டே லோக்கு கீழே வந்து அந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணுதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச் வந்தது, திருப்பி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போட்டு லாஸ்ட் டைம் ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க, ஓகேங்களா? அதுவும் ஒரு 3 o'clock பக்கத்தில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ அதனால் ஓகே இந்த மாதிரி ஓவராலாக வந்து முடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து கிளியராக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுதான் இதோட நெக்லைன். இப்போ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,860 மேலே கிடச்சா எடுக்கலாம். எப்போவுமே வெயிட் பண்ணணும். இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணும்போது வெயிட் பண்ணணும், ஓகே? அதுக்கு மேலே கிடைக்கிற பட்சத்தில் 19,880, அடுத்து வந்து 19,900 வரைக்கும் மேபி போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். இன்கேஸ் கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க, ஓகே? இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரெண்ட்லைன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் இப்போதைக்கு நமக்கு, ஓகே? இது வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள் தான்.
ஸோ அனலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுங்க. பிரேக் அவுட் கொடுக்குதா அல்லது மறுபடியும் அதுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுதான்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து இது பண்ண முடியும். இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில், ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். காலையில் சப்போஸ் ஓப்பனிங்கில் இது வந்து டெலிட் பண்ண தேவைப்பட டெலிட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா எனக்கு தெரிஞ்ச லெவல் வந்து 19,040 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஓவராலாக இந்த 3 லெவல் தான் இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து திருப்பி வந்து இங்கேருந்து இங்கே வருதா அல்லது இப்படி மேலே போதான்றதை வந்து பார்க்கணும். சப்போஸ் செல்லிங்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து 19,800 கிராஸ் பண்ணால் கூட ஸ்ட்ராங் செல்லிங் தான். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது ஏதாவது பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுக்கும். அப்படி செல்லிங் வந்தது அப்படின்னா பையிங்க்கு மட்டும் இந்த ட்ரெண்ட் லைனை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோடய ஓவரால் வியூவாக இருக்குது. சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகி அது வந்து 19,900 பக்கத்தில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வெயிட் பண்ண தான் செய்யணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கு, காட்டுறேன். ஓகே, இது வந்து ஏற்கனவே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு இது பயங்கர வாலட்டைல் மார்க்கெட்டுங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேரக்ஷனில் போகுன்றது ரொம்ப பிக் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. நிஃப்டி மடமடான்னு ஏறுது, பட் பேங்க் நிஃப்டி அப்படியே நிற்கிது, ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போது இதை வந்து 5 மினிட்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் சேம் மெத்தட் தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி ஹை அதாவது 712 அல்லது 15 பிரேக் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு 45,800 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும், ஓகேங்களா? அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,900 தான், கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 45,900. ஓகே, சப்போஸ் மறுபடியும் இதுக்குள்ளே வருது, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு 45,000, இது என்ன ரேஞ்சு, 45,500க்கு கீழே செல்லிங் கிடைச்சா ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கு கீழே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு கீழே கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை இல்லாட்டி பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சப்போஸ் பையிங் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே சப்போஸ் கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகுதுனா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள், எந்த ரேஞ்சில் போகுது அப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஓவரால் வியூ வந்து இந்த டேரக்ஷனில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது, சேம் மெத்தடில் தான் ஃபின் நிஃப்டியும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். லெவல்ஸ் வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷங்க, ஓப்பன் ஆகட்டும். கீழேருந்து இது பண்ணுறேன். ஓகே, திருப்பி அப் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ஹெவி வாலட்டைலாக இருக்குது. இன்றைக்கெலாம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்கவே முடியல அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அகைன் வந்து இந்த லெவல் அதாவது 20,400 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 443 20,497 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த லெவல் தான் அடுத்தடுத்த லெவல். ஓகே, சப்போஸ் கீழே செல்லிங் வருது அப்படின்னா 20,311 கீழே வருது அப்படின்னா 20,269 அடுத்து மறுபடியும் பாட்டமுக்கு வந்துருங்க, 20,210 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓவராலாக ஃபின் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சேம் பேட்டர்ன் தான் ஃபார்ம் இருக்குது, பட் ஆனால் ஓப்பனிங் தான் எங்கே வைக்கும் அப்படின்றத கவனிச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? லெவல்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி கிளியராக வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஓவரால் வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஒரு 500 பாயிண்ட்டு 500லேருந்து ஒரு 800 பாயிண்ட் அது மேலே ஏறும் அப்படின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 46,000 வரைக்கும் இப்போதைக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ பேங்க் செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸையும் கூட நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு 2-3 சொல்லியிருந்தேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். போடுற ஒரு ஒரு லெவல்ஸ் வந்து டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், ஸோ அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரேட் எடுங்க, வேறு வழி இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா மகாநகர் பேங்க் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, இது ஹோல்டிங் பேசிஸில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லியாக கன்வெர்ட் பண்ணுறேன், வீக்லியாக கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி ரெசிஸ்டன்ட் கரெக்டாக கொடுக்குதுங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுறா பண்ணல. ஓகே, சரிங்க, ஒரே ஒரு நிமிஷங்க, இந்த இடம் பாருங்கள். ஓகே, இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு நமக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு 40 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது ஹோல்டிங் பேசிஸில். ஓகே, 1 or 2 மந்த் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. அது போக வந்து கீழேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தாலே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து.
டேவா கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து 40 வரைக்கும், 40 அதுக்கடுத்து வந்து 45 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸு. ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாட்டம் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கும் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 1487 வரைக்கும் போகிறது வந்து பாசிபிள் இருக்குது. 1300ன்றதை எஸ்எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். இதுக்கடுத்து வந்து எஸ்பிஐ கார்டு சேம் மெத்தடில் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு, அதாவது போயிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணலாம், கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரவுண்ட் பாட்டம் வச்சிருக்கு. 875 இல்லை 78க்கு மேலே கிடச்சா ட்ரை பண்ணலாம். 917 வரைக்கும் போகிறக்கு வந்து பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஹோல்டிங் பேசிஸில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனியம் யூனிவர்சல். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. அகைன் நாளைக்கு இதோட ஹையை பிரேக் பண்ணால் தான் என்ட்ரி எடுக்கணும். அப்படி என்ட்ரி எடுக்கிற பட்சத்தில் 1300 வரைக்கும் போகிறது வந்து பாசிபிள் இருக்குது. 1160 அப்படின்றத எஸ்எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டு பெட்ரோ. ஹிண்டு பெட்ரோ பொறுத்த மட்டும் நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 311 வரைக்கும் போகிறது வந்து பாசிபிள் இருக்குது. 283 அப்படின்றத எஸ்எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கடுத்து வந்து எல்என்டி ஃபினான்ஸு. இது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 140 வரைக்கும், 141 இல்லைனா கூட ஒரு 140 வரைக்கும் போகிறது வந்து பாசிபிள் இருக்குது. எஸ்எல் வந்து 128 அப்படின்றத எஸ்எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். பேங்க் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் நல்லாயிருக்கு. ஸ்டேட் பேங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, அதை வந்து பழைய வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இல்லைனா கூட அதிகபட்சம் ஒரு 348-350 வரைக்கும் போகிறது வந்து பாசிபிள் இருக்குது. எஸ்எல் வந்து கரெக்டாக 319 அப்படின்றத எஸ்எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு டே ஸ்விங்கில் வந்து வந்திருக்கு. இதுக்கடுத்து ஹச்இஜி. இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கலான்னு. பிரேக் அவுட் நடத்திட்டு 2 நாள் வந்தது. இன்றைக்கி அகைன் ஃபஸ்ட்டு டார்கெட் போய் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிச்சு. மேபி நாளைக்கு அகைன் 1682க்கு மேலே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் 1799 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. எஸ்எல் வந்து 1526 அப்படின்றத எஸ்எல்லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கடுத்து ஸ்டாக் வந்து சரிகம இந்தியா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது நல்லாயிருக்கு. 511 பக்கத்தில் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். நம்ம எங்கே இது வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம்னு பாருங்கள். சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டுங்க. அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தேன். இங்கே கொடுத்துருந்தோம், 355க்கு பக்கத்தில் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் வீக்லியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா, அடுத்து ஒரு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே இது வந்து இந்த லெவல் டார்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. அந்த லெவலில் நமக்கு வந்து அதிகம் 200 ரூபீஸ் 1.5 மந்தில் கிடைக்குது அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட். ஓகே, எவ்வளவுக்கு 300க்கு 200 கிடைக்குது, 350க்கு 200 கிடைக்குது அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஹோல்டிங் பேசிஸில் நம்ம பொறுமையாக இருந்தோம்னாலே நல்ல ரிட்டர்ன் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல இது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 42-45% வரைக்கும் கிடச்சிருக்கும். அவ்வளோதாங்க, நான் வேறு எதுவும் அனாலிசிஸ் பண்ணல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கிளாஸ் இருக்கு, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில் வந்து டெலிகிராமில் இருக்கும், லிங்க் வந்து